ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நான் உங்கள் கீர்த்திகா தான் பேசிட்டு இருக்கேன். சுத்தி சுத்தி வராங்க என்ன இது? நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் நெகட்டிவ் சாட்ஸ் வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இந்த மொத்த கமெண்ட் அண்ட் மொத்த சாட்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த பர்சனோட பெர்ஸ்பெக்டிவ் தான். அண்ட் நார்மலாக ஒரு அன்னோன் பர்சனுக்கு ரிப்ளை பண்ணுறது அப்படின்றது அவசியம் இல்லாத விஷயம். நான் ரிப்ளை பண்ணலை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் லிமிட்டபிளி எக்ஸ்ட்ரீமில் பேசியிருப்பார். ஸோ அந்த ஒரு பர்சனை ரிப்போர்ட் பண்ணி நான் பிளாக்கும் பண்ணியிருக்கேன். மேபி அந்த வீடியோ அவர் பார்த்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு தான். அண்ட் மற்றவங்களுக்காக அப்படின்னு என்ன சொல்கிறேன்னு நினைக்கிறேன்னா, உங்களுக்கு தெரியாத ஒரு பொண்ணு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அப்ரோச் பண்ணும் போது தயவு செஞ்சு ஒழுங்காக அப்ரோச் பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரிலாம் நிறைய சம்பவங்கள் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த பர்டிகுலர் இன்ஸ்டா ஐடி வந்து உங்களுக்கு மேலே நான் வந்து டேக் பண்ணி தான் முழு வீடியோவும் இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்டா ஐடி நீங்களும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அந்த இன்ஸ்டா ஐடி, கெஸ் மீ அப்படின்னு இருக்கும். இப்போது சர்ச்சில் நான் பார்க்கும் போது இந்த இன்ஸ்டா ஐடி எனக்கு கிடைக்கல. அண்ட் ஃபஸ்ட் இடத்துல எப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னா, ஓய் பிரின்சஸ் செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு. ஐயோ, பிரின்சஸ் உன்கிட்ட சொன்னா அப்படின்றத என் முதல் கேள்வி. நான் பிரின்சஸ் உன்கிட்ட சொல்லணும், கண்ட நாய்க்கெல்லாம் நான் பிரின்சஸா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஐ எம் தி பிரின்சஸ் ஆஃப் மை ஓன் ஃபேமிலிக்கெல்லாம் பிரின்சஸா இருக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து சார் வந்து ஏரியா பக்கத்துல தான் இருக்காரு, ஸோ அதனால மீட் பண்ணலாமா கேக்குறாரு. ஒரு என்ன பார்க்காத அன்னோன் பர்சனை எப்படி மீட் பண்ணும் போதுல நீங்க கூப்பிடுவீங்க? நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ரிப்ளை பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்க மெசேஜ் பண்ணியிருந்தாலே மேபி எனக்காச்சும் ஒரு நாள் நானே ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஆனால் உன்னோட மெசேஜஸ்க்கும் நீ பண்ணுறதுக்கும் வந்து ரிப்ளை பண்ண அவசியம் கூட கிடையாது. ஓரி நல்ல பொண்ணு தானே, நீ எதுக்கு வந்து பிச் மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு கேட்டிருக்காரு. தமிழில் சொல்லியிருக்காரு. அண்ட் நல்ல பொண்ணு யாருமே எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் ஐ நோ என்னை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் பிச் அப்படிங்கிறது என்ன சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத வந்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இந்த மாதிரி பேசுறதுக்கான காரணம் அவங்க சுற்றி இருக்க சரௌண்டிங்கும் அவங்கள பெற்று வளர்த்தவங்களும் தான் இருக்கலாம். அவங்க மட்டுமே காரணமும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேஸ் மட்டும் க்யூட்டாக இருக்குது ஆனால் வந்து பிஹேவியரும் க்யூட்டாக இருக்கணும், இல்லைனா அதர் வைஸ் வந்து அதுக்கு மீனிங் வேறு அப்படின்னு சொல்கிறாரு. க்யூட்டாக இருக்குன்னு சொன்னது நீ, பிரின்சஸ் சொன்னது நீ. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? என் பிஹேவியரோ என் கேரக்டரோ ரெண்டுமே உனக்கு எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. பிகாஸ் நான் பார்த்ததே கிடையாது உனக்கு எதுக்கு அதை பற்றி. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் எனக்கு ரிப்ளை பண்ணுவேன்? ஜிபே நம்பர் அனுப்பி நான் காசு அனுப்புறா அப்புறம் ரிப்ளை பண்ணுவேன். சருக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு சார் எனக்கு காசு அனுப்புறாரா? மேபி கேர்ள்ஸ் உங்கள் யாருக்காச்சும் வந்து பணம் தேவை இருக்குது அப்படின்னா அந்த இன்ஸ்டாகிராம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சூஸ் பண்ணுங்கள். அவங்ககிட்ட போய் உங்களுக்கு பணம் தேவைச்சா கேளுங்க. சார் வந்து நிறைய காசு இருக்காரு நினைக்கிறேன். ஏன்னா காசு கொடுத்து ஒரு பொண்ணை பேச வைக்கிறாரு அப்படின்னா காசு கொடுத்து சார் என்ன வேணா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது பணம் தேவை இருந்துச்சுன்னா நீங்க அவரை காண்டாக்ட் பண்ணுங்களேன். திருப்பதி உண்டியலில் 20 லட்சம் ரூபாய் ஒரே கட்டாக இருந்தது, காணிக்கை செலுத்தியது யார் என்று தெரியவில்லை. அட பாவிகளா, ஒரு வார்த்தை என்று சொல்லப்படாதா? காலகையில வந்து ஒரு பாவியை வாங்கியிருப்பாளா? நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ற விதமா அவர் பேசியிருப்பாரு. உன் போட்டோவை நான் மிஸ்யூஸ் பண்ணிடவா அப்படின்னு கேட்டிருக்காரு. உன்னால் பண்ண முடியுமா? முகம் தெரியாத ஆள் நீ, உன்னோட ஃபோட்டோவை டிபியில் வைக்கிறது கூட நீ அவ்வளோ யோசிக்கிற. என் ஃபோட்டோ மிஸ்யூஸ் பண்ணிட்டனா இருந்துருவியா? நீ தெரிஞ்சு பேசணும். ஓகே, இதுதான் அவன் ஏரியா? ஆமாம், அதான் வந்துட்டேன்ல, பார்த்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போகிற. மணி என்ன? நீயே சொல்லு. இவனும் ஈக்குவலாக மைண்டம் பண்ணுறானே. மதியம் 3, அதுக்கு 2:59 கண்டதுன்னா என் ஆளு உன்னை பொழந்துருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் தப்பிச்ச. ஏன் நீ வேணாடி? மத்தியானம் 3ங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கண்ணத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அவசியம் இல்ல, முகரே பார்த்தாலே சொல்லிருவேன்.
உங்ககிட்ட நான் பிரின்சஸா இருக்க பிஹேவ் பண்ண எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நீங்க பேட் யூஸ் பண்ணலாம். போட்டோக்காக கமெண்ட் பண்ணியிருக்காரு, டெய்லி டூ டைம்ஸ் பாத்ரூம்ல மட்டும்தான் யூஸ் ஆகுது இந்த கியூட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பாத்ரூம்ல ஆக்சுவலி குளிக்க போவாங்க, அங்கே எங்க கியூட்னஸ் ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. மேபி அவர் வீட்டு பாத்ரூம்ல கியூட்னஸ் ஒர்க் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஒரு கமெண்ட், நான் வந்து பிட்சுன்னு ப்ரூவ் பண்ணுறேன். தமிழில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வேர்டு. ஸோ நான் பிட்சுன்னு ப்ரூவ் பண்ணுறேன் டி. ஆக்சுவலி முதல்ல நீ பிட்சு சொல்றது தப்பு, இல்லை உரிமை எடுத்துட்டு சார் வந்து நான் டி போட்டு கூப்பிடுறாரு. மீ ஆமாண்டா டபுள் டா ஆமாண்டா டால்டா கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் ஓகே. உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட் பொறம்போக்கு. யூ மீன் வேஸ்ட்லேண்ட். நம்ம உரிமை எடுத்தா எப்பெல்லாம் பேசுவோம் அப்படின்றது சார் தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அவரோட கமெண்ட்ஸாக இருக்கும். ஒன்ஸ் எ பிச் ஆல்வேஸ் எ பிச். ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கோவம் வந்துச்சு, அதுக்கப்புறம் இப்படிலாம் இருக்கிறாங்க மனுஷன் அப்படின்னு தோணுச்சு. பிஃபோர் மொத்த ஒரு பொண்ணை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ எப்படி இருக்கு அப்படின்றத நினச்சிக்கோ. அண்ட் இந்த நெகட்டிவ் சாட்ஸ் நான் பார்க்கும் போது ஓகே ஃபைன் ஐ எம் டூயிங் சம்திங் அப்படின்னு தெரியுது. அண்ட் கண்ட பர்சன்ஸ்க்கெலாம் வந்து நான் ரிப்ளை பண்ணணும் அவசியமே கிடையாது. நான் இந்த இந்த சாட்டை அவர் எப்போவோ அமைச்சிருப்பாருக்குள்ள நான் டூ டேஸ் பிஃபோர் தான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு இவர் பேசினதெல்லாம் வந்து ரொம்ப டூ மச்சாக இருந்துச்சு. அண்ட் மேபி அந்த பர்சன் வந்து கையில பட்டாதான் அப்ப தெரியும் வந்து டீசன்ட் ரீசெண்டா பேசுற மாதிரி அப்பவும் பேசணும்னு நினைக்காதீங்க. நாங்கள் கூந்தல் புடுங்கிக் கொண்டிருப்போம் என்று நினைக்காதீர்கள். எங்கள் இடது கையை தூக்கி உங்கள் முகத்தில் வைப்போம். தேவையா பையா, இது உனக்கு தேவையா பையா என்று நாங்கள் கேட்போம். அவ நீங்க மட்டும்தான், அதாவது பசங்க மட்டும்தான் கெட்ட வார்த்தைகள் பேசுங்க அப்படின்னு இல்லை, கேர்ள்ஸும் பேசுவோம். ஆனால் எங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம் அப்படின்றதுனால தான் நானும் இருக்கேன். நான் பசங்கன்னு எல்லாருமே மென்ஷன் பண்ணல, தட் ஒன் பர்டிகுலர் பர்சன். ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் சாட்லாம் வரும்போது ஓகே ஃபைன் இப்படிலாம் பேசுகிறானுங்க பைத்தியக்காரனுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருந்துச்சு அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்ஸ் என் இன்ஸ்டா ஐடி பிரின்சஸ் ஆஃப் யூஎஸ்ன்னு சொல்லிட்டு என்னோடய புகைப்படமே போட்டிருக்கோம், அங்கேயும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குமான்னு தெரில, பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே, டாடா, குட் நைட், சி யூ டுமாரோ. அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கீர்த்திகா. பாய் பாய்.